ஒரு காணலாவே இருந்துட்டு இருக்கிறது. கடந்த 15 வருட காலமாகவே நமக்கு வந்துட்டு குடிநீர்ங்கிறது பெரிய பிரச்சனையா இருந்தது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் 3 நாளுக்கு வந்துட்டு இருந்த தண்ணி இன்னைக்கு 10 நாளுக்கு ஒரு கதை வந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் திருப்பூர் அவிநாசி 500 அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு தண்ணி போயிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து ஏற்கனவே இருக்கிற 17 குடிநீர் திட்டங்களுக்கும் தண்ணி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த தண்ணி எடுக்கிற தண்ணி வந்து இன்னைக்கு போடுற கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கு போடுற இந்த குடிநீர் செயல்பட்டால் கிட்டத்தட்ட இப்போ எடுக்கிற தண்ணியை விட 8 மடங்கு தண்ணி அதிகம் வேணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், 8 மடங்கு தண்ணி எதையும் போச்சுன்னா கண்டிப்பாக கோடை காலத்தில் நமக்கு தண்ணி இருக்கிறது கண்டிப்பாக வந்து தண்ணி கிடைக்கவே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும். இன்றைக்கி தான் மக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு கொஞ்சமாக இருக்குது. ஏற்கனவே 15 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இந்த தொழிற்சாலைகளெல்லாம் கழிவு நீரை கலந்து நமக்கு வந்து சுத்தமான குடிநீரே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளுடைய அண்ணன் டிடிஆர் அவர்கள் பலமுறை போராட்டம் நடத்தியிருக்கார். அதாவது குடிநீர், சுத்தமான குடிநீர் வழங்க கோரி போராட்டம் நடத்தியிருக்கார். அப்போவெல்லாம் வந்து பெருமளவு ஒன்றும் விழிப்புணர்வுங்கிறது இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு நமக்கு சுத்தமாகவே தண்ணியே கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கும் போது தான் இன்றைக்கி அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்றைக்கு குடிநீர் பாதுகாப்பு குழுவினுடைய அழைப்பின் பேரில் இன்றைக்கி இவ்வளவு திரளாக இங்கே கலந்து கொண்டு இன்றைக்கி இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கோரிக்கை எல்லாமே ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்கள் தண்ணி எடுக்கிறது நான் வேண்டாம்னு சொல்லலை. திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் போகிற குடிநீர் திட்டங்களை நாம் அமல்படுத்த வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. அதை எடுக்கும் இடத்தை மாற்றுங்கள் என்றுதான் நம்ம தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். அந்த வகையில் இந்த போராட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறும். அந்த வகையில் கண்டிப்பாக வந்து நமக்கு சுத்தமான தூயமான குடிநீர் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. இந்த தொடர் போராட்டம் மறுபடியும் போராட்டம் தொடர வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். அதேபோல் இன்றைக்கு மகளிர் எல்லாம் திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு போராட்டத்திலும் மகளிர் கலந்து கொண்டால் கண்டிப்பாக அண்ணன் டிடிஆர் சொன்னது போல கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெறும். அதேபோல் இந்த குடிநீர் திட்டம் என்பது மாற்றியமைக்கிற இடம், அது கண்டிப்பாக தமிழக அரசு செயல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் நமக்கெல்லாம் வெற்றிதான் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.